1948 தேச பிரதமர் பண்டித நேரு அவர்கள் ஜம்மு காஷ்மீர் தலைநகரமான ஸ்ரீநகருக்கு சென்றார். அவரை நேஷனல் கான்பரன்ஸ் தலைவர் ஷேக் அப்துல்லா வரவேற்ற போது பூங்குத்து கொடுத்து ஒரு கவிதை பாடினார். கவிதையால் வரவேற்றார். நீங்கள் நானாகவும் நான் நீங்களாகவும் நாம் இருக்கிறோம். நீங்கள் உடலானால் நான் உள்ளம், நான் உடலானால் நீங்கள் உள்ளம், நீங்களோ நானும் வேறல்ல. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மதவாத பாகிஸ்தானோடு இணைய விரும்பவில்லை, மதச்சார்பற்ற இந்தியாவோடு இணைகிறோம், இணைய விரும்புகிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து அளிக்க வேண்டும் என்று ஷேக் அப்துல்லா வேண்டுகோளுக்கிணங்க இந்திய அரசியல் சட்டத்தில் 370 பிரிவு 9 சேர்க்கப்பட்டது. தொடர்ந்து பல கடந்த 70 காலமாக ஆண்ட காங்கிரஸ் கட்சியோ தற்பொழுது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவோ ஜம்மு காஷ்மீர் மாநிலத்து மக்களோடு தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக உறவை உருவாக்கி இந்திய தேசத்தோடு இணைப்பதற்கான நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ச்சியாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு அளிக்கப்பட்ட அந்தஸ்தை சீர்குலைக்கக்கூடிய அடிப்படையில் நீர்த்து போக்கு அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து அந்த மக்களை இந்திய அரசு மத்திய அரசு அந்நியப்படுத்திவிட்டது. ஆனால் திடீரென்று பாஜக தலைமை மோடி தலைமையிலான அரசு இராணுவத்தை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு அனுப்பி ஏற்கனவே இராணுவம் அங்கே இருக்கிறது, சிஆர்பி இருக்கிறது, கூடுதலான இராணுவத்தை அந்த மாநிலத்துக்கு அனுப்பி அரசு அலுவலகங்களெல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தாரிகம் உள்ளிட்டு அனைத்து எதிர்கட்சிகளையும் கைது செய்து சிறையில் அடைத்து திடீரென்று மத்திய அரசு அந்த மாநிலத்தில் அளிக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தான 370 சரத்தை ரத்து செய்தது. அந்த மாநிலத்தை இரண்டாக, லடாக் ஒரு யூனியன் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் இன்னொரு யூனியன் பிரதேசம் என்று அந்த மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்பது ஜனநாயக படுகொலை. அது ஜனநாயக படுகொலை மட்டுமல்ல, கூட்டாட்சிக்கு எதிராக, வேற்றுமை ஒற்றுமை என்ற பண்பாட்டுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் தாக்குதலை தொடுத்திருக்கிறது. இது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்து மக்களுக்கு எதிராக மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தேச ஒற்றுமைக்கு, வேற்றுமை ஒற்றுமை என்ற அந்த கோட்பாட்டிற்கு, கூட்டாட்சி தத்துவத்திற்கு விடுத்த ஒரு சவாலாகத்தான் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த பின்னணியில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று தமிழ்நாடு முழுவதும், நாடு முழுவதும் மத்திய அரசனுடைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு எதிராக எடுத்திருக்கும் நடவடிக்கையை கண்டித்து மகத்தான இயக்கம் நடந்திருக்கிறது. இந்த இயக்கம் தொடரும். நாடு முழுவதும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தி எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு பகுதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது முறியடிப்பதற்கு ஜனநாயக உள்ளம் கொண்ட, மதச்சார்பற்ற கோட்பாட்டில் நம்பிக்கை வைக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து குழுவெழுப்ப வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.